வணக்கம். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் ஜாக்கி ஜானை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதன் பிறகு பார்த்துட்டு நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நாள் அட்டகாசமாக இருக்குது. மேலும் ஒரு லைக்கையும் தட்டி விடுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, நான் லைக் பண்ணிட்டு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறீங்களா? ஓகே, வெல் அண்ட் குட். உலகத்தின் எந்த பகுதிக்கும் போயும் சரி, அங்கே உள்ள ஒரு ஆளை பார்த்து அவர் வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசில் பெரியவராக இருந்தாலும் சரி, இந்த பேரை உச்சரித்தா ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அட்டகாசமான பேர் தான் ஜாக்கி ஜான். எந்த பகுதியாக இருக்கட்டும் இவருக்கு வந்து ரசிகர் பட்டாளம் உண்டுங்க. ஆக்ஷன் ஹீரோ, நடிகர், இயக்குனர், கதாசிரியர், பாடகர், சண்டை கலைஞர், தயாரிப்பாளர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நம்மளுடைய ஜாக்கி. 1977 நடிச்சிட்டு வராருங்க. 100 மேற்பட்ட திரைப்படங்களை இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. சண்டை காட்சியின் மூலமாக வந்து மொத்த சினிமா ரசிகர்களையும் சரி தன்வசம் சுண்டி இழுக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லைங்க. நம்ம சினிமாவில் உள்ள ஹீரோலாம் வந்து 40-50 பேரை வந்து ஒரே சமயத்தில் அடிப்பார். ஆனால் இவரது சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்கும், ரொம்ப வேடிக்கையான முறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து பல விதமான அந்த ஆயுதங்களை வச்சு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அட்டகாசமாக வந்து செட்படப்பட்டிருக்கும். இதில் வந்து இவர் நடிக்கிறதுனால ஏகப்பட்ட காயங்கள், அடி, எத்தனை ஆப்ரேஷனு, எவ்வளவு அடிபட்டிருக்கு, இருந்தாலும் மனுஷன் அசரவே மாட்டாருங்க. இவர் வந்து இவரும் இவரது நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லன் ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி வந்து சினிமாவில் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோலாம் அப்படி செட் பண்ணால் அவருடைய கெத்து என்ன வருது? சண்டை காட்சியிலேயே நகைச்சுவையும் புகுத்தி அந்த ரெண்டையுமே வந்து பேலன்ஸாக வந்து அட்டகாசமாக கொண்டு போகக்கூடிய அற்புதமான கலைஞர் தான் நம்ம ஜாக்கி. 90% சண்டை காட்சிகளில் வந்து டூப் அப்படிங்கிறதே இவருக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காதுங்க. இவரும் சரி, இவரது நடிகருக்கும் சரி, ரிஸ்க் எடுத்து எத்தனை எவ்வளோ உயரமான பில்டிங்லேருந்து குதிக்கிறது, மாடியிலேருந்து மாடி ஏறி அங்கேருந்து குதிக்கிறது, எல்லாத்தையும் வந்து தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட தடவை இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. உடம்பில் தையல், எலும்பு முறிவு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னா அது வந்து நம்ம ஜாக்கி தான். இதனாலேயே என்னாச்சு அப்படின்னா, உலகத்தின் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இதுவரைக்கும் வழங்குறதுக்கு முன் வரவே இல்லை. இவருக்கு மட்டும் இல்லைங்க, இவரது அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த டீம் ஒர்க் யாருக்குமே சரி நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. காரணமே சரி, அந்த ஹை ரிஸ்க் அண்ட் டேஞ்சரஸ் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதான். ஓகே, எப்படி இருந்தாலும் சரி, அற்புதமான இந்த நடிகர் ஒரு அவருடைய போற்றுவோம். வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். ஹலோ, லைக் பண்ணிட்டீங்களா? வாழ்க வளமுடன், நன்றி.